ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சூரியநலைப்பன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா, நம்ம ரொம்ப காலமாக உண்மை நம்பியிருந்த சில பொய்யான தகவல்கள் அண்ட் சூப்பர் சீசன் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். கண் தானம் அப்படிங்கிறதுனால என்னென்னா, எல்லோரும் என்ன நினச்சிட்டுப்பாங்கன்னா, இந்த இறந்தவங்களுடைய கண்ணை எடுத்து அப்படியே இந்த பாதிப்புள்ளான, அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட இறந்து போன ஆக்டர் புனித் ராஜ்குமார் அவருடைய கண் தானம் பண்ணியிருக்காரு. அது மூலமாக கிட்டத்தட்ட 4 பேருக்கு கண் பார்வை கிடச்சிருக்கு. இதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இப்போ கண் தானம் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்க. இதில் என்னென்னா, கண்ணை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க, கண்ணில் இருக்கிற கார்னியா அப்படிங்கிற ஒரு பார்ட்டை மட்டும்தான் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுடைய கண்ணில் இருக்கிற கார்னியா அப்படிங்கிற ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு இந்த கண் தானம் பண்ணி இறந்து போனவங்களுடைய கார்னியாவை இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்படி தான் கண் ஆப்ரேஷன் நடக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி 20-30 நிமிஷத்துலேயே இந்த கண் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும். இது யாரெல்லாம் கண் தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி கண்ணாடி போட்டுருக்காங்க, பிபி சுகர் பேஷண்ட்ஸ், யாராக இருந்தாலும் கண் தானம் பண்ணலாம். இந்த ஏஜில் உள்ளவங்க தான் கண் தானம் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாருனாலும் கண் தானம் பண்ணலாம். அன்னப்பறவை தண்ணியும் பாலையும் கலந்து வச்சோம்னா இந்த பாலை மட்டும் தனியாக குடிச்சிடும் அப்படிங்கிறாங்களே உண்மையா? அன்னப்பறவை அப்படிங்கிறது அனடிடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இதில் கிட்டத்தட்ட 6-7 வகைகள் இருக்குது. இது எங்கே அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அதிகமான குளிர் பிரதேசங்களில் அமைதியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் தான் அதிகமாக இருக்கும். இதோடைய வாய், அதாவது இதோடைய அழகு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வாத்து மாதிரியே தட்டையாகவும் நீளமாகவும் இருக்கும். இது இந்த நீர்நிலைகளில் காணப்படக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளை உண்ணும்போது, அதாவது பிடிச்சி தூக்கும்போது அந்த சைடு கேப் வழியாக, அந்த இடைவெளி வழியாக அந்த தண்ணீரும் சகதியும் வடிஞ்சு ஓடிடும். அதாவது இதோடைய தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு நீரில் இருக்கக்கூடிய திடப்பொருட்களை மட்டும்தான் பிரித்து எடுக்க முடியும். அதாவது நீர்நிலைகளில் கிடக்கக்கூடிய திடப்பொருட்களை மட்டும் தான் பிரித்து எடுக்க முடியுமே தவிர, ஒரு திரவத்திலிருந்து இன்னொரு திரவத்தை பிரித்தெடுக்கணும் தன்மை இந்த அன்னப்பறவைக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த பறவைக்குமே கிடையாது. இதை இந்திய பழங்கால கதைகளில் நிறைய பார்த்திங்கன்னா, இதோடைய அந்த தண்ணீரையும் சகதியும் வடித்து எடுத்து சாப்பிடக்கூடிய தன்மையை பார்த்துட்டு வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி, இது வந்து ஒரு அபூர்வமானது, புனிதமானது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பால், ஒரு 100 கிராம் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 87.5% தண்ணீரும் மீதி ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இது மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான சயின்ஸ் லேபுக்கு போனால் மட்டும்தான் முடியும். பூனை குறுக்க போனால் கெட்ட சுகுணமா? அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு போகும்போது பல மலைகள் காடுகள்லாம் தாண்டி போயிருப்பாங்க. அந்த மாதிரி போகும்போது பூனையை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏன் புளியை பார்த்து பயப்படலாம், ஏன் பூனையை பார்த்து பயப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனை எப்போவுமே மனிதர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியில் பார்க்கும்போது என்னென்னா, பக்கத்தில் மனிதர்கள், அதாவது எதிர்நாட்டு படைவீரர்களோ அல்லது அந்த மக்களோ இருந்துக்கலாம் அப்படிங்கிற நினச்சி பயப்படுறாங்க. ஸோ அதனால் அது வந்து ஒரு கெட்ட சுகுணமாக நினைக்கிறாங்க. அந்த காலத்தில் ஓகே, மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் போருக்கு போகிறாங்க, இந்த மாதிரி நடக்குது, ஓகே. பட் இன்னமும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது எப்படி இருக்குன்னா, இந்த காக்கா கரைஞ்சா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. காக்கா கரைஞ்சா வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவாங்களா? சங்க இலக்கியங்கள், வைகைநதி நாகரிகம், கீழடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்தவங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, அந்த காலத்தில், அதாவது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மேலை நாடுகள்னு சொல்லப்பட்ட எகிப்து, ரோமானியர்களோடலாம் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து கடல் வடி வாழ்ந்தவங்க தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ எதுவுமே கிடையாது. ஸோ வந்து இயற்கை சீற்றம் இந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து திசை மாதிரி இறங்கி போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்து அவங்க வளர்த்துருந்த காக்காவை வந்து வெளியிடுறாங்க. அந்த காக்காவை வந்து விடும்போது அது பக்கத்தில் இருக்கிற நிலப்பரப்பை நோக்கி பறந்து போகும். ஸோ இந்த பக்கத்தில் நிலப்பரப்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த வழியை போட்டை திருப்பி விடுவாங்க. இது என்னென்னா, அந்த காக்கா வரும்போது அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய, அந்த நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து, ஸோ யாரோ வராங்க, அதாவது அண்ணனா அவங்களோட குடும்பத்தில் யாராவது வந்து ஒருத்தங்க வந்து பாணிபத்துக்கு போயிருக்கலாம், அல்லது வேறு யாரோ ஒருத்தர் கூட இந்த திசை மாதிரி போயிட்டாங்க, அவங்க வந்து மீண்டும் வந்து இந்த நிலத்தை தேடி வராங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது செஞ்சுருக்கணும் அவங்களுங்கிற ஒரு எண்ணத்தில் கூட காக்கா கரைஞ்சா விருந்தாளிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ யாரும் வழிமாறி போனால் காக்கா அனுப்புகிற மாதிரி தெரியல. நம்மள்கிட்ட யாராவது வந்து சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய பில்டப்லாம் கொடுத்தாங்கன்னா, உடனே அவங்கள்ட்ட பார்த்து ஒரு கேள்வி கட்டுருவோம், அது முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சா சொல்லி பார்ப்போம் அப்படின்றோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா, முட்டை தான் முதல்ல வந்திருக்கு. அதே எப்படி முட்டை முதல்ல வரும், கோழி தானே முட்டையை போடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி போக வேண்டியிருக்கும். அதாவது மனுஷன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு 19 சொல்லிடுவோம். பட் அப்படி இல்லை, இந்த குரங்குக்கும் மனுஷனுக்கும் முன்னாடி இருக்கிற ஒரு மூதாதையரான ஒரு உயிரினம் இருந்திருக்கு. அதிலிருந்து தான் இந்த மனிதர்கள் நம்ம இந்த ஹோமோசேபியன்ஸ், ஹோமோ நியாண்டர்தால்ஸ்,
அண்ட் ஹோமோ எரெக்டர்ஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த ப்ளூ வெயில், அதாவது நீரில் வாழக்கூடிய அந்த ப்ளூ வெயில் நீலத்திமிங்கலாகட்டும், ஒரு காலத்தில் வந்து ஒரு நிலத்தில் வாழக்கூடிய ஒரு சிறிய ஊர்வன விலங்காக தான் இருந்திருக்கு. அதுதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உயிரினமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த கோழியும். கோழிக்கு முன்னாடி யாரும் ஒரு மூதாதையர ஒரு பறவையினம் ஒன்று இருந்து, அதனுடைய பல வருடங்களாக அதில் வந்து ஏற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி, அதோடைய ஹார்மோனில் ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள்னால அது போட்ட ஒரு முட்டையிலேருந்து இருந்து தான் ஒரு கோழிங்கிற ஒரு இனமே பிறக்குது. ஸோ முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சா அப்படி பார்த்தோம்னா முட்டை தான் முதல்ல வந்திருக்கு. பட் கோழி முட்டையா கோழியா அப்படின்னு பார்த்தோம்னா ஓவோகுடின் 17, அதாவது ஓசி 17 அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் வந்து கால்சியம் கார்பனேட்டை கார்பனேட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த முட்டைக்கு மேலே அந்த ஓடு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோழியோட கருப்பையில் மட்டும்தான் கிடைக்கிது. ஸோ கோழி தான் முதல்ல வந்திருக்கு. மொத்தத்தில் முட்டையா கோழியான்னு கேட்டால் முட்டை, கோழி முட்டையா கோழியான்னு கேட்டால் கோழி. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பேரை கேட்டிருப்போம், நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மனசு எங்கே இருக்குது, மனசுங்கிறது என்ன, அது எங்கே இருக்குது. ஹார்ட் தெரியும், லிவர் தெரியும், பட் இந்த மனசுங்கிறது என்ன, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இதயம் தான் மனசு அப்படின்றவாங்க. பட் சிக்மண்ட் ப்ராய்டு அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அது என்ன, அந்த மனசை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. அது ஃபீலிங்லெஸ் அப்படிங்கிறது ஒன்று, அதாவது உணர்வுகள் அச்சது அப்படிங்கிறது ஒன்று, உணர்வுகளுக்கு முற்பட்டதுன்னு அப்படிங்கிறது ஒன்று, உணர்வுகள் உடையது அப்படின்னு மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாரு. இந்த உணர்வுகள் அச்சது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம யாரையாவது வந்து வாய் தவறியை வந்து யாரையாவது ஏசிடுவோம், திட்டிடுவோம், அந்த மாதிரி இது வந்து உணர்வுகள் அச்சது அப்படின்னும். உணர்வுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங் முடித்தவங்க நிறைய பேருக்கு அது அதை பற்றி தெரியும். இன்ஜினியரிங் படிக்கும்போது நம்ம தான் அந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். பட் படித்து முடிச்ச பிறகு தான் தெரியும், அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. பட் இதுதான் வந்து உணர்வுகளுக்கு முற்பட்டது. உணர்வுகள் உடையது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு அதுபடி போகிறது தான் அந்த உணர்வுகள் உடையது. இதில் இந்த மனசுங்கிறது என்னென்னா அந்த ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்டதாகவே இருக்குது. இந்த ஃபீலிங்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அந்த பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து நம்ம சொல்கிற கை வைக்கிறார் வச்சுக்கோங்களேன், நமக்கு அவரை திரும்பி பார்க்குற வரைக்கும் நமக்கு எதுவுமே தோணாது. பட் திரும்பி பார்த்த பிறகு தான், அவரை பார்த்த பிறகு தான் நமக்கு வந்து அந்த ஒரு நமக்கு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா கண் பார்த்த பிறகு தான் வருது. இந்த கண் தான் பார்த்த உடனே நமக்கு மூளைக்கு மெசேஜ் அனுப்புது. இதனால தான் அந்த ஹாப்பினஸ்ஸே வருவாது. ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, லவ், லஸ்ட், ஹாப்பினஸ், சேட்னஸ் இந்த மாதிரி எல்லா உணர்ச்சிகளுமே வந்து மூளை தான் வந்து உருவாக்குது. ஸோ இந்த மனசுக்கும் மூளைக்கும் தான் சம்மந்தம் இருக்க வழிய, இந்த மனசுக்கும் இதே இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் அதுக்காக மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு சொல்லி திட்டுறதுக்கு பதிலாக மூளை இல்லாதவனே அப்படின்னு சொல்லி அறிஞ்சு திட்டுறாங்க, பின்னாடி பிரச்சனை ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மனசாட்சியோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.